இதோ வீட்டை தரமாட்டேன் என்று சொல்கிறார். தீபா கிணற்றை தரமாட்டேன் என்று சொல்கிறார். ஓபிஎஸ் வாடகை தரமாட்டேன் என்று சொல்கிறார். ரஜினிகாந்த் ரஜினியை முடிக்காமல் விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். நம்மளுடைய தமிழறிவியன் மணியன் கட்சியை தரமாட்டேன் என்கிறார். தினகரன் பதவி விட்டு கீழே இறங்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். எடப்பாடி பழனிசாமி விமான நிலையத்திலே உண்மையை பேச மாட்டேன் என்று சொல்லுகிறார். பொன்னர் தலையை சீவ மாட்டேன் என்று சொல்கிறார். தமிழிசை தமிழ்நாட்டை அழிக்காமல் விடமாட்டேன் என்று சொல்லுகிறார் மோடி. இந்த தலைவர்களுக்கு மத்தியிலே தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் பாதுகாக்காமல் விடமாட்டேன் என்று உழைக்கக்கூடிய தலைவன் எங்கள் தளபதி மு க ஸ்டாலின் என்ற தலைவர் என்று பெருமை பேசப்படுகிற காலகட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பிரமாண்டமான பொதுக்கூட்டத்திலே பேசுவதற்கான வாய்ப்பினை வழங்கியிருக்கின்ற எங்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் எங்கள் தளபதி அவர்கள் எல் என்று சொன்னால் எண்ணெயாக நிற்கக்கூடியவர், எங்கள் தளபதி அவர்கள் மலர் என்று சொன்னால் மாலையை கொண்டு வரக்கூடியவர், எங்கள் தளபதி அவர்கள் இந்த நாட்டிலே தேன் என்றால் தித்திப்பை தரக்கூடியவர், எங்கள் தளபதி அவர்கள் காலம் என்றால் வெற்றி கனியை அவர் காலடிகளை சமர்ப்பிக்கக்கூடிய அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் நம்மளுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியதலை தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் தளபதியினுடைய பிறந்த நாள் விழா, எந்த தளபதியினுடைய பிறந்த நாள் விழா? புலிநகர் இளைஞர் புறப்பட்டார், எலிநகர் தோழர் எதிர்பட்டார், சிறுத்தையின் உருமல் சிங்கத்தின் சீற்றம் கருத்த கழுதையை அங்கே கணக்கின்றார், உறைவிட்டெழுந்தது உறைவால் தோழா மறைவிடம் தேடிடு இல்லையே மறைந்து போவாய், ஆண்ட கிடத்தின் மீண்டும் எழுச்சி மாண்டிடம் புழுவே மகடம் கலட்டு என்று ஆரிய கூட்டத்தை மகடம் கலட்டுவதற்கு அஞ்சுகத்தாய் பெற்றெடுத்த வீரப்பிள்ளை எங்கள் தளபதி அவர்களுடைய பிறந்த நாள் விழா. இதோ ஆண்டோ அதோ சான்றோருக்கு எடுத்துக்காட்டா தந்தை பெரியார் முகம் தோன்றும், ஆண்டோர் ஓட்டும் அரசியல் மாண்டா அறிஞர் அண்ணா பேர் தோன்றும், தோன்றிய முகலோடு தோன்றிய தலைவர் யார் என கேட்டால் என் தலைவர் கலைஞர் முகம் தோன்றும். மூன்று தலைவனும் ஒரு உருவானார், மூன்று தலைவனும் ஒரு உருவானார், மு க ஸ்டாலின் முகம் தோன்றும் என்று பெருமை பேசப்படுகிற அண்ணன் தளபதியின் பிறந்த நாள் விழா. எந்த தளபதியினுடைய பிறந்த நாள் விழா? மாத்தமிழன் அண்ணா மடித்தமிழன் நெடுஞ்சலியன் தீந்தமல் கருணா செந்தமலன் மதியழகன் ஆர்த்த புகழப்பா அழகுமொழி பாபுசா தமிழ்நாட்டு மக்களின் தலைவன் டெல்லியில் ஆங்கிலத்தில் பேசி அகில புகழ்பட்ட சொல்வெல்லாம் நட்பிக்கிணையார் சோமொழியார் சம்பத்தோ நடிகர் பெருந்தோழர் நல்லன்பர் எம்ஜிஆர் ராஜேந்திரன் வீர நாராயணசாமி நம்முடைய ராமசாமி அன்பழகன் அரங்கண்ணல் இருசப்பன் அன்பில் பிறந்த மகன் அன்பில் தர்மலிங்கம் அன்றிருந்த இன்று வரை அறிவுலகில் பணிபுரியும் போலூரா சென்னை போநகரம் தந்தமகன் வில்லாளன் காரிகையின் தலைவியான நாடே முழங்க வந்த நடுங்காத வாணிமகன் நெடுஞ்சலியன் நெடுஞ்சலியன் தம்பி நெரிசலியர் என்று அன்று இத்தனை தலைவர்களும் ஒட்டுமொத்த தலைவர்களும் கட்டிக்காத்த திமுகவை வருங்காலத்தில் ஒத்த தலைவன் காதுகாப்பான் அந்த ஒரே தலைவன் எங்கள் தளபதி என்று பெருமை பேசப்படுகிற தளபதியினுடைய பிறந்த நாள் விழா. அந்த பிறந்த நாள் விழாவிலே தலைநகர் சென்னையிலே உங்களை எல்லாம் சந்திப்பதற்காக வருகை தந்த போது என் அண்ணன் தளபதி அவர்களுக்கு எதை பிறந்த நாள் பரிசாக தருவது? ஏழையாக பிறந்திருக்கிறான், ஏதுமற்றவனாக பிறந்திருக்கிறான், கழகத்தினுடைய கொள்கைகளும் லட்சியங்களும் எட்டு திக்களும் பறைசாற்றக்கூடிய கடனடை தொண்டனாக இருக்கக்கூடிய நான் எதை என் அண்ணன் தளபதி அவர்களுக்கு பிறந்த நாள் பரிசாக தருவது? இதோ பாருங்கள், பற்றி படந்த கொம்பிண்ணி பாதையில் கிடந்த முல்லை கொடிக்கு தேரை தந்தாரே பாரி, அந்த பாரியாக பிறந்திருந்தால் அண்ணன் தளபதி அவர்களுக்கு ஒரு மாலையை பரிசாக தந்திருப்பேன். மலையிலே நடந்த மயிலுக்காக தன்னுடைய போர்வையை இந்தானே பேகன், அந்த பேகனாக பிறந்திருந்தார் தளபதி அவர்களுக்கு காஞ்சியிலே செய்யப்பட்ட ஒரு பட்டாடையை பரிசாக தந்திருப்பேன். அந்த நாள் வந்தடி அருந்தவ புதல்வா, இந்த நாள் வந்து நொந்தன அடைந்தாய், தலைதனை கொண்டு போய் தம்பிகளும் கொடுத்து விளைதலை பெற்று வறுமை நோய் களைய என்று சொன்னாரே எங்கள் கொங்கு நாட்டிலே உழவுகிற குமணவள்ளல், அந்த குமணவள்ளலாக பிறந்திருந்தார் அண்ணன் தளபதி அவர்களுக்கு என்னுடைய தலையை பரிசாக தந்திருப்பேன். அருங்கடியை கொடுத்து தமிழ் வளர்த்தாரே அதியமான் அவைக்கு, அந்த அதியமானாக பிறந்திருந்தால் ஒரு கனியை பரிசாக தந்திருப்பேன். ஆனால் ஏழையாக ஏதுமற்றவனாக இருக்கிற நான் எதை பரிசாக தருவேன்? ஒருவேளை அமைச்சராக இருக்கிற ஜெயக்குமாராக இருந்திருந்தால் பட்டம் பகலிலே நாட்டை கொள்ளையடித்து பட்டா போட்டாவது தந்திருக்கலாம். ஆனால் ஏழையாக பிறந்திருக்கிற
நான் எதை பரிசாக தருவது, எப்படி அவரை வாழ்த்துவது என்று யோசித்துக் கொண்டிருந்த போதுதான், அறிவாலயத்தில் இருக்கிற என் தலைவனை, இந்த இனத்தை பாதுகாக்கிற தலைவனை, நீங்கள் எப்படி வாழ வேண்டும், சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குட்டரகேசி என்று சொல்லப்படுகின்ற ஐம்பெரும் காப்பியத்தை போல நற்றிணை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 18 ஓங்கும் பரிபாடல் கத்தெறிந்தோர் ஏற்றுகிற கடியோடு அகம்புறம் என்று சொல்லப்படுகிற 8 தொகையை போல முருக புறநனார் 12 முல்லை பெருக வனமதுரை காஞ்சி மறுபடைய கோல நெடுநல்வாடை கோல்குரஞ்சி பட்டணம்பாளை கடாத்து 10 என்று சொல்லப்படுகிற 10 பாட்டை போல 4 நான் மணி நான் 40 ஐந்தனை 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 முப்பால் கடும் கோவை பழமொழி இந்நிலை காஞ்சியோடு ஏழாது என்பனவே ஆங்கில் கீழ்கணக்கு என்று சொல்லப்படுகிற 15 கீழ்கணக்கை போல என் தலைவரி அவர்களை வாழுங்கள். இன்னும் ஒருபடி மேலே சொன்னால் சாகா வரம்பெற்ற சங்கத்தமலை போல எங்கள் தளபதி அவர்களை பல்லாண்டு வாழுங்கள் என்று எங்கள் தளபதியை நாங்கள் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் எங்கள் தளபதியை நாங்கள் அவர் சங்கத்தமலை போல வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டிருக்கிற பொழுது இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் நாட்டிலே நகைப்பு செய்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா, ஒரு பக்கம் பார்த்தால் அம்மாவுக்கு படம் திறந்திருக்கிறார்கள், இன்னொரு இடத்திலே பார்த்தால் அம்மாவுக்கு சிலை திறந்திருக்கிறார்கள். சிலையை பார்த்து சிரிப்பதா இல்லை படத்தை பார்த்து சிரிப்பதா என்பதை நமக்கு தெரியவில்லை. நானே அவர்களுடைய கட்சி அலுவலகத்தை நோக்கி போய் கொண்டிருந்த போது ஜெயலலிதா பட ஜெயலலிதா சிலையை பார்த்தேன். சிலையை பார்த்த பிறகு எனக்கே அதிர்ச்சியாக போய்விட்டது. இது என்னடா சிலையா இல்லை என்னவென்று தெரியாமல் யோசித்து யோசித்து பார்த்தபோது மேலே பார்த்தால் சசிகலாவை போல தெரிகிறார் என்கிறார் ஒருவன், இடது பக்கம் பார்த்தால் சீலா பாலகிருஷ்ணனை போல தெரிகிறார் என்கிறார், வலது பக்கம் பார்த்தால் எப்படிடா தெரிகிறது என்று கேட்டால் என்ன சொல்கிறான், வளர்மதியை போல தெரிகிறது என்கிறார். இவர் இப்படி ஒரு சிலையை உலகத்திலே எவனும் வடிவமைத்திருக்க முடியாது. ஏன் இப்படி சிலையை அவர்கள் வடிவமைத்தார் பக்கத்திலே இருக்கிற அண்ணாதிமுக காரனை கேட்டேன். அப்போதுதான் சொன்னான் ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் பல நாள் அம்மாவை பணியெடுக்க வேண்டும் என்று ஆசை, அதனால் தான் பழைய படத்தில் வருகின்ற அங்கமுத்துவை போலவே இந்த சிலையை செய்து வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு பக்கம் சிலையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா. ஆனால் இந்த தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் தமிழ் மக்களையும் பாதுகாப்பதற்கு யாரும் தமிழ்நாட்டிலே இல்லை. ஆனால் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் பாதுகாப்பதற்காக களத்திற்கு வந்து போராடக்கூடிய ஒரே இயக்கம் திமுக என்ற இயக்கத்தை தவிர தமிழ்நாட்டிலே எந்த இயக்கமும் இல்லை. ஒரே ஒரு உதாரணம் தான், ஒரு நாள் இரவிலே மோடி அவர்கள் என்ன செய்தார், பதோ வாருங்கள் வீட்டில் உட்கார்ந்திருந்த போது டிவியில மோடி பேசினார், உடனே மனைவிட்ட இந்து தெரியும் அவட்ட கேட்டேன் என்னடினே, ஒண்ணும் இல்லைங்க நம்ம தந்தியாவை வல்லரசாக்க போறேன்னு சொல்றாருனா, ரொம்ப சந்தோஷம்தான் வல்லரசாக்கட்டும்னே. அடுத்து என்னடி சொல்றானே, ஒண்ணும் இல்லைங்க 500 1000 செல்லாதுன்னு சொல்றாருங்க, போய் மாத்திட்டு வாங்கன்னு ஒரு ராத்திரியில் 500 1000 செல்லாது என்று மோடி சொன்னதை போல ஒரே இரவிலே எடப்பாடி பழனிசாமி பஸ் கட்டணத்தை உயர்த்துகிறேன் என்று அறிவித்தான். அறிவித்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் தூங்கிக் கொண்டிருந்த போது பஸ் கட்டணத்தின் உயர்வை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்கிற இயக்கம் திமுக என்ற இயக்கம் தான் என்று அண்மையோடு எங்கள் தளபதி அறிவித்தார். நடுநிலையாளர்கள் வருகை தந்திருந்தார், நல்லவர்கள் வருகை தந்திருந்தார். உங்களை பார்த்து நான் கேட்பதெல்லாம் இந்த நாட்டிலே பஸ் கட்டணத்தை எடப்பாடி உயர்த்தியிருக்கிறார். எங்கள் தமிழ்நாட்டிலே என் தலைவர் கலைஞர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த போது தலைவர் கலைஞர் பஸ் கட்டணத்தை உயர்த்தினாரா, ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை இல்ல, 4 தடவை மத்திய அரசு டீசல் விலையை உயர்த்தியது. கர்நாடகத்துக்காரன் பஸ் கட்டணத்தை உயர்த்தினான், கேரளாக்காரன் பஸ் கட்டணத்தை உயர்த்தினான், ஒரிசாவில் இருப்பவன் உயர்த்தினான், இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் பஸ் கட்டணம் உயர்த்திய போது இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே பஸ் கட்டணத்தை உயர்த்தாத ஒரே மாநிலம் என் தலைவர் கலைஞர் இருந்த இந்த தமிழ்நாடு என்ற மாநிலத்தை தவிர எல்லா மாநிலங்களும் உயர்த்திட்டான். உடனே போய் நம்ம அண்ணன் நேருதான் போக்குவரத்துத்துறை அமைச்சர் போய் தலைவர் கலைஞரிடம் கொண்டார்கள், தலைவா என்றார். என்னவென்றார், ஒன்றுமில்லை பஸ் கட்டணத்தை உயர்த்தியாக வேண்டும் என்றார். ஏன் என்று கேட்டார், ஒரு முறை அல்ல 4 பஸ் கட்டணம் உயர்ந்துவிட்ட இந்த பஸ் கட்டணத்தில் இருந்து தமிழ்நாட்டு அரசுக்கு நட்டம் ஏற்படுகிறது, நட்டத்தில் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால் பஸ் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று சொன்னபோது தலைவர்
தலைவர் கலைஞர் சொன்னார், நேர் என்றார், என்ன தலைவாகின்றார், ஒன்றுமில்லை, பஸ் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்கிறாயே, பஸ்ஸிலே யார் பயணப்படுகிறார், ஏழைகள் போகிறார்களா, ஏழைகள் போகிற பஸ் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்கிறாயே, யார் போகிறார், பணக்காரன் போகிறானா, பண்ணைக்காரன் போகிறானா, மிட்டவராஸ்தர் போகிறானா, கோடீஸ்வரன் போகிறானா, ஆலயதிபர் போகிறானா, அந்த பஸ்ஸிலே யார் போகிறார், அன்றாடம் காட்சிகள், அடுத்த நேர சாப்பாட்டுக்கு வழியில்லாதவர்கள், முழுவயிறு காணாதோர், முதுகெலும்பு முறிய பாடுபடுவோர், வாழ்வின் சுவைகானார், வறியவரின் பகடைக்காய்கள், ஓடப்பர் உதயப்பராக இருக்கிற ஏழையப்பர் போகின்ற பஸ் கட்டணத்தை உயர்த்த முடியாது என்றார் தலைவர் கலைஞர். அப்படி என்றால் ஏற்படுகிற நட்டத்திற்கு என்ன செய்வது தலைவா என்று நேரண்ணன் கேட்டபோது தலைவர் சொன்னார், மிஸ்டர் நேர் என்றார், என்னவென்றார், தன் இன மக்களுக்காக சிலுவையை ஏசுகிறான், தோளிலே போட்டுக் கொண்டதை போல என் இன மக்களுக்காக ஏற்படுகிற நட்டத்தை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன தலைவர் எங்கள் அன்பு தலைவர் கலைஞரா இல்லையா? ஆனா ஒரு ஆட்சி நடக்குது, பஸ் கட்டணத்தை உயர்த்திட்டா, ஏண்டான்னு கேட்டா நட்டம் ஏற்படுது. எப்படி நட்டம் வரும் பஸ்ல? நாங்கள் கேட்குறோம், பஸ்ஸை ஒழுங்காக இயக்கினா நட்டம் வருமா? வர்ற டீ கடைக்கார டீ கடையில் உட்காந்து நானே அண்ணன் தேரமன் நெல்லை மாவட்ட செயலாளர் அண்ணன் சிவபத்மநாதனும் டீ குடிச்சிட்டு இருந்தோம். அப்ப டீ கடைக்காரனை கேட்டேன், எவ்வளவுனா டீ அண்ணே? 10 ரூபாண்ணா. ஒரு நாளைக்கு எவ்வளவு லாபம்ண்ணே? ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிடைக்குதுண்ணா. 4 லிட்டர் பாலை வாங்கி, அதுக்கு தகுந்த சர்க்கரை வாங்கி, அதுக்கு தகுந்த டீ தூளை வாங்கி, ஒரு 1000 ரூபா இந்த நாட்டில் டீ கடைக்காரனே சம்பாதிக்கிறான். ஆனா ஒரு போக்குவரத்து துறை நட்டத்தில் இயங்குதுன்னு சொல்றையே, நட்டத்தில் இயங்கினா தமிழ்நாட்டில் எந்த தனியார் வண்டி ஓடும்? இதோ பாருங்கள், திருவள்ளூர் மாவட்டத்தில் சுந்தரம் டிரான்ஸ்போர்ட் இருக்காது, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாரதி கண்ணம்மா டிரான்ஸ்போர்ட் இருக்காது, வேலூர் மாவட்டத்தில் விடிஎம் விஆர்எம் டிரான்ஸ்போர்ட் இருக்காது, இதோ பாருங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் இருக்காது, விழுப்புரம் மாவட்டத்தில் மகாலட்சுமி டிரான்ஸ்போர்ட் இருக்காது, கடலூர் மாவட்டத்தில் வேல்முருகன் டிரான்ஸ்போர்ட் இருக்காது, தருமபுரியில் ராஜம் டிரான்ஸ்போர்ட் இருக்காது, அதே போல நம்ம சேலத்தில் சொர்ணாம்பிகா டிரான்ஸ்போர்ட் இருக்காது, அதே போல பெரம்பலூரில் வேல்முருகன் டிரான்ஸ்போர்ட் இருக்காது, நாகையில் சுந்தரராம் டிரான்ஸ்போர்ட் இருக்காது, திருவையாறில் பகவான் தூத்துக்குடியிலே விவேகம் டிரான்ஸ்போர்ட் இருக்காது, திருநெல்வேலியிலே வேணி டிரான்ஸ்போர்ட் இருக்காது, எந்த பஸ் காரணாவது நட்டம் ஏற்படுகிறது என்று ஒரு பஸ்ஸை வித்திருக்கிறானா என்றால் விற்கவில்லை, பஸ்ஸுக்கு மேல பஸ் வாங்குறான். எப்படி வாங்குறான், என்ன காரணத்தை வாங்குறான், வர்ற பணம் ஒழுங்கா அவன் வீட்டுக்கு போகுது, இந்த வருஷம் ஒரு பஸ் வாங்கினா அடுத்த பஸ் அடிச்சா 2 பஸ் வாங்குறான். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற போக்குவரத்து துறையிலே வருகிற வருமானம் அரசாங்கத்து கஜானாவுக்கு போகவில்லை, அது எடப்பாடி விட்டு கஜானாவுக்கு போய்கொண்டிருப்பதனால் நட்டம் ஏற்படுகிறது. நீ எதுக்கு பஸ் கட்ட, உனக்கு எதுக்கு இந்த நாட்டில் முதலமைச்சர் ஆட்காலி, கீழே வா. அதனால் தான் எங்கள் தளபதி போராடுகிறார். போராடிய பொழுது எங்கள் தளபதி சொன்னவர்கள் எவனாவது வர்றானா, ஒரு பயில் வரமாட்டின்ட்டான். விஜயகாந்தே போய் கூட்டம் வாங்கன்னு, என்ன நான் பஸ் கட்டணம் உயர்ந்துருச்சு வாங்கன்னு, விஜயகாந்த் வரமாட்டேன்ட்டார். ஏங்க வரமாட்டேங்கண்ணே, வரமாட்டேன்ட்டார், இல்லைங்க பஸ் கட்டணம் உயர்ந்துருச்சு வாங்கண்ணே, வரமாட்டேனார். ஏண்ணே, நான் பெரிய ஆராய்ச்சியில் இருக்கேன், நான் வரமாட்டேன்ட்டார். என்னடா ஆராய்ச்சியில் இருக்கிறேனே, அடிக்கிற சரக்கில் எந்த சரக்கு அதிக போதை இருக்குதோ அந்த ஆராய்ச்சியில் இருக்கிறேன், நான் வரமாட்டேன்ட்டார். சரி, தீபாவாவது கூப்பிடலான்னு போனேன், அவன் சொன்னால் எனக்கே பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னா, ஏன்னு கேட்டேன், எதுக்கு என்ன கூப்பிட்றேன், நான் பஸ் கட்டணம் உயர்ந்துருச்சு போராடுறான்னா, அவன் சொன்னால் என் காரை மாதம் ஓட்டுறதா ராஜா ஓட்டுறதானே பெரிய பிரச்சனையாக இருக்குது, இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்து கொண்டார்கள் என்றால், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் பிரச்சனை என்றால் தமிழர்களை பாதுகாப்பதற்கு வீதிக்கு வருகின்ற ஆண்மையுள்ள இயக்கம் திமுக என்ற இயக்கத்தை தவிர வேறு எந்த இயக்கம் இருக்கு? பல பேர் புறப்பட்டானே, இந்த நாட்டில் ஒரு பக்கம் ரஜினிங்கிறான், இன்னொரு பக்கம் கமலுங்கிறான், இன்னொரு பக்கம் கட்சி ஆரம்பிச்சுட்டு எல்லா நடிகரும் வரான் வீதிக்கு, வரான் வீதிக்கு வருகிற நடிகர்களுக்கெல்லாம் கருவூர் முரளி அடக்கத்தோடு சொல்லுகிறேன், இதோ பாருங்கள் ரஜினி சொல்கிறார், என்ன சொல்றார், நாங்க தான் அடுத்த முதலமைச்சர்ங்கிறார்,
கமலஹாசன் சொல்றாரு நான் தான் அடுத்த முதலமைச்சர். நான் இவர் ரெண்டு பேரும் கட்சி ஆரம்பிச்சா, பரட்டையும் ஜப்பானையும் கட்சி ஆரம்பிச்சது மயிலுக்கே பிடிக்கல, போதை அடிச்சு படுத்துட்டான், இவனே கட்சி ஆரம்பிச்சிட்டானுன்னு அவப்படுத்திட்டான். என்னடா எல்லா பையனும் கட்சி ஆரம்பிக்கிறானு, இந்த பக்கம் பார்த்தா ரஜினிங்கிறான், இந்த பக்கம் பார்த்தா கமலுங்கிறான், இந்த பக்கம் பார்த்தா விஜயகாந்த்ங்கிறான், இந்த பக்கம் பார்த்தா சிம்பு சொல்றான் நானும் வருவேங்கிறான். நேற்று ரயில வந்துட்டு இருக்கேன், வடிவேலு வந்துட்டான், வடிவேலு என்ன பட்டு என்ன முறையில் நடமாட்டான், நல்லவனே நானும் கட்சி ஆரம்பிக்க போறேன்ட்டான். ஏண்டா ரஜினி சூப்பர் ஸ்டாரு, அதே போல கமலஹாசன் காதல்கிறவர்ச, நீ ஏண்டா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு அவன் சொல்றான். இந்த ரெண்டு பயலுக்கும் காட்டில் எனக்கு பெரிய செல்வாக்கு இருக்குதுன்னு உனக்கு தெரியுமானா? என்னடானே வயிற்றுல இருக்கிற குழந்தையிடம் போய் வயிற்றுல போய் வடிவேல் என்று சொன்னால் கூட அந்த குழந்தை கூட சிரிக்கிற அளவு எனக்கு மட்டும்தான் செல்வாக்கு இருக்குது, நானும் கட்சி ஆரம்பிக்கிறான். எல்லா பயிலும் வந்துட்டான். மார்கழி மாசம் வந்தா ஒரு பொட்டை நாய் வந்தா பத்து ஆம்பள நாய் வர்ற மாதிரி தேர்தல் வந்துட்டா எல்லா நாய் வந்துருது, ரோட்டுக்கு வந்து தேர்தல் வந்து நிக்கிறேங்கிறான். நான் சொல்றேன், சிவாஜியை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் தேர்தலுக்கு வரணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கேடா? சிவாஜியை போல ஒரு நடிகை உண்டா? அற்புதமான நடிகை, அற்புதமான நடிகை. நேற்று தான் வசந்த மாளிகை பார்த்தேன், வீட்டுக்கு வீட்டு டிவியில் வசந்த மாளிகை ஓடிச்சு அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். விமானம் பறந்துகிட்டு இருக்குது, சீவாணி சீவாணி வாணிஸ்தி அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா, நடந்து வந்துட்டு இருக்கா விமானத்துக்குள்ள. எல்லாத்துக்கும் டீ காப்பிலாம் கொடுத்துட்டு இருக்கிற பொழுது எல்லாம் சொல்லுவாங்க மிஸ் மிஸ்ன்னுமா. அப்ப கீழே இருந்து மேலே எந்திரிச்சு சிவாஜி சொல்லுவாரு, ஏண்டா பாவிகளா வாழ்க்கையில் எதை மிஸ் பண்ணக்கூடாதோ அதை போய் மிஸ் மிஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, நியாயமானான்ட்டா. எனக்கு அந்த படம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மனை விட்டு சொன்னேன், அம்மானு என்ன ரஜின், அம்மானு என்னன்னா நான் சிவாஜி மாதிரி ஆயிட்டேன். அவள் ஒரே வார்த்தை சொன்னேன், வாணிசி அவளைங்க நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவ்வளவு காதல் சொட்ட சொட்ட நடித்த படம் சிவாஜி படம். இன்னும் சொல்ல போனால் திருவிளையாடு, பிரிக்க முடியாதது என்னவோ எது, பிரிக்க முடியாதது எனவோ தமிழும் சுவையும், பிரிக்க முடியாதது எதுவோ எதுகையும் மோடையும், பார்க்க மெதுகையும் மோடையும், சேர்ந்தே இருப்பது எதுவோ வறுமையும் புலமையும், சேராதிருப்பது எதுவோ அறிவும் அறிவும் பணவும், சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், பார்க்கக்கூடாதது பசியும் பஞ்சமும், பார்க்கக்கூடியது கலையும் அழகும், கலைகளிலே சிறந்தது இயல் இசை நாடகம், நாடகம் என்ப நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும், பாட்டுக்கு நார பாட்டுக்கு நான் நான அகத்திய, வில்லுக்கு விஜயன், அழகுக்கு முருகன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான் அப்படின்னு விடுவான். சிவாஜியை பார்த்து நாக சுழந்துருவான். அப்படி நடிச்சான் சிவாஜி. அந்த சிவாஜியை போல ஒரு நடிப்பு பார்க்க முடியாது. நான் நானாவது படிக்கிறேன், எங்க ஊர்ல இருக்கிற கரூர்ல இருக்கிற பசுவரேஸ்வரன் கோயிலுக்கு வாரியார் வந்துட்டார். வானம் தவறிடனும் வாய்த்த குலமகள், மானம் தவறிடனும் வள்ளல் குலத்தோர், நாணம் தவறிடனும் நாள் தவறாம மேடையில தமிழை மோந்து வாழ்கிற வாரியார் வந்துட்டார். நானும் போய் உட்கார்ந்திருக்கேன். உட்கார்ந்திருக்கிற பொழுது வாரியார் ஒரு பிள்ளை குட்டாதே இங்க வாடானா, என்னன்னு ஓடிச்சு முருகனுக்கு என்னடா வாகனம்னா, அந்த குழந்தை சொல்லிச்சு முருகனுக்கு வாகனம் மயிலுங்கன்னு. ஆ அற்புதமான பிள்ளைன்னு பாக்கெட்ல இருந்த திண்ணீர் எடுத்து அவன் நெத்தியில போட்டான். அடுத்த நோரத்தில் பிள்ளைய கூப்பிட்டா இங்க வானா வந்தான். விநாயகருக்கு வாகனம் என்னன்னா சுண்டலினா. ஆ கரூர்ல அறிவாளியா இருக்காளேன்னு சொல்லிட்டு பொட்டை வச்சு அனுப்பிவிட்டார். அடுத்து நோரத்தில் கூப்பிட்டா யமனுக்கு என்னடா வாகனம்னா, என்ன மட்டும் வாரியார் கூப்பிட்டு இருந்தா அப்பயே சொல்லியிருப்பேன், யமனுக்கு வாகனம் எடப்பாடிங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனா அந்த பிள்ளை சொல்லல, யமனுக்கு வாகனம் எருமைங்கிருச்சு சரி அப்படின்னு இருப்பான். அடுத்து இன்னொருத்தன் டே இங்க வாடானா வந்தான். சிவாஜிக்கு அப்பே முருகனுக்கு அப்பே யாருடானா, அந்த பிள்ளை கையை கட்டிட்டு சொல்லிச்சு, ஐயா வாரியாரியா வாரியாரியா முருகனுக்கு வந்து, முருகனுக்கு வந்து அப்பா வந்து சிவாஜின்னு சொல்லிடுச்சு. கக்க கக்கன்னு எல்லாம் சிரிச்சுட்டாங்க. உடனே வாரியார், ஐயோ ஐயோ அறிவான பிள்ளை, எந்த பிள்ளைய பக்கத்துக்கு நீங்க எவ்வளவு தவம் செஞ்சிருக்கணும்னு சொல்லி திருநீர் வச்சு குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் சந்தனத்தை வச்சு அனுப்பிட்டு சொன்னாரு. நானே முருகனுக்கு அப்பன் பேர் என்னன்னு கேட்டேன், அந்த குழந்தை சிவாஜின்னு சொல்லிச்சு, நீங்கெல்லாம் கக்க கக்கன்னு சிரிச்சிங்க, எவ்வளவு அறிவான பிள்ளை பார்த்தீங்களா, நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்த காந்திக்கு நம்ம காந்தின்னு சொல்ல மாட்டோம், மரியாதையா இருக்கட்டும் காந்திஜின்னு சொல்லுவோம், நாட்டினுடைய முதல் பிரதமர் யாருன்னு கேட்டா நேருன்னு சொல்ல மாட்டோம், நேருஜின்னு சொல்லுவோம், நாட்டினுடைய இரும மனிதர் யாருன்னா சரதர் வல்லபா பட்டேல் சொல்ல மாட்டோம், பட்டேல்ஜி என்போம். நான் கேட்டேன் முருகனுக்கு அப்பன் பேர் என்னன்னு கேட்டேன், அந்த பிள்ளை சிவேன்னு சொல்லியிருக்கலாம், மரியாதை இல்லைங்கிறதுனால அந்த பிள்ளை ஒரு ஜிய சேர்த்து சிவா சொல்லிச்சே அப்படின்ட்டான். நான் போய் கூட்டு கேட்டேன், இங்க வாடா இந்த கேள்வியை யாராலும் கேட்க முடியாது, இந்த கேள்விக்கு எப்படா பதில் சொன்ன சிவாஜின்னு. உடனே அவன் சொன்னான், நேற்று தான் திருவிளையாடல் புராணம் படம் பார்த்துட்டு வந்தேன், அதுல முருகனுக்கு அப்பே சிவாஜின்னு சொன்னானே அதை வச்சு நான் கப்சா விட்டுட்டு வந்தேன், வாரி யாரு ஏமாண்டார். நான் அப்படி புகழ் மிக்கவேன் சிவாஜி. அதே சிவாஜி மெட்ராஸ்ல போய் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது எங்கே ஓட்டுனா,
அவன் திருத்தரை உத்து உத்து பார்த்துட்டு சொன்னா, ஐயா நான் என்னன்னு வானம் பொடிகிறது பூமி விளையாடுறதா இருக்கட்டும், உங்க ஓட்டை எவனை போட்டு போயிட்டான் ஐயா, நாங்க என்னையா செய்ய முடியும்னு சிவாஜி ஓட்டையே போட்டு போயிட்டானா ரஜினி ஓட்டை போட மாட்டானா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வரலாறு திரும்புகிறது. ஆனானப்பட்ட சிவாஜியை, இந்தியாவின் மார்லோன் பிராண்டோ என்று சொல்லப்பட்ட சிவாஜியை திருவையாறு தொகுதியிலே திமுக தொண்டன் தோக்கடித்தான் என்றால், வருகிற தேர்தலை திமுக தொண்டன் ரஜினிகாந்தையும் தோக்கடித்து வரலாறு படைக்கிற ஒரு நிலையை தமிழ்நாட்டில் நாங்கள் உருவாக்குவோம் சொல்லி எங்கள் பயணத்திலே நாங்கள் புறப்பட்டிருக்கிறோம். எவர் வேண்டுமானாலும் முதலமைச்சராக வருவேன் என்று கனவு காணலாம். ஒரு பக்கம் அன்புமணி முதலமைச்சர் என்கிறார், அதே போல ரஜினி முதலமைச்சர் என்கிறார், அதே போல கமலஹாசன் முதலமைச்சர் என்கிறார், அதே போல வருகிற எடப்பாடி முதலமைச்சர் என்கிறார், அதே போல ஓபிஎஸ் முதலமைச்சர் என்கிறார், தீபா முதலமைச்சர் என்கிறார். அனைவருக்கும் சொல்கிறேன், எவன் பத்த பிள்ளையும் தமிழ்நாட்டு முதலமைச்சராய் வர முடியாது, எவன் பத்த பிள்ளையும் தமிழ்நாட்டு முதலமைச்சராய் வர முடியாது. என் தலைவர் கலைஞர் பத்த பிள்ளை மு க ஸ்டாலினை தவிர எவனும் தமிழ்நாட்டு முதலமைச்சராய் வர முடியாது என்பதை சொல்லி தலை இருக்கிற பொழுது வாளாடுவது தவறு, கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிற பொழுது ஒரு துணை செயலாளர் அதிகம் பேசுவது தவறு. ஆமாம் தோழர்களே, மயில் ஆற வருகிறது, அதனால் வான்கோழி தன்னுடைய சிறகை முறித்துக் கொள்கிறது, குயில் இங்கே கூவ வருகிறது, காகம் தன் கரைவதை நிறுத்திக் கொள்கிறது, குற்றாலத்து அருவி கொட்ட வருகிறது, குழா அடி தன்னுடைய பேச்சை நிறுத்திக் கொள்கிறது. இதோ டெல்லியை அதிர வைத்தவன் மட்டுமல்ல, திசையிடம் திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்காக வேள்வி நடத்துகிறேன் என்றான் ஒரு காலத்திலே விஸ்வாமித்திரர். இதோ வேள்வி நடத்துகிறேன் என்று வேள்வி நடத்தினான் விஸ்வாமித்திரன் என்றால், திமுகவை காப்பாற்றுக்கு தன்னையே வேள்வியாக்கி கொண்ட எங்கள் வேங்கையின் மைந்தன் அண்ணன் ராஜா அவர்களை வாருங்கள், நல்ல தமிழை தாருங்கள். நன்றி, வணக்கம்.